விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி நண்பு வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மாம்பழத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம ஒரு மாம்பழம் கிடையாது, மாம்பழத்துலேயே நல்ல வித்தியாசமான ஒரு மாம்பழம் அப்படின்னா ரொம்ப பிரபலம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? மியாசகி தான் சொல்லுவோம். மியாசகி ஏன் சொல்கிறோம்? அதில் ஏதாவது நம்மளால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? கலர் மட்டும்தாங்க. அப்படியே என்ன சொல்லுவாங்கன்னா டிராகனின் முட்டைன்னு வாங்க, அதோட ரெட் கலரை வச்சு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஃபேமஸு. இப்போ நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மியாசகி மாம்பழம் அப்படின்னு சொல்லி நிறைய நாற்றுகள் வந்து விற்கிறாங்க. உண்மையில் அது மியாசகி அப்படின்றத நிரூபிக்க முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இப்போ ஜப்பானில் அவங்களோட கிளைமேட்டில் அவங்க பராமரிக்கிறதுல செடிக்கு ஒரு காய் விட்டு அதோடய அளவு தரம் இவ்வளோதான் குவான்டிட்டி அப்படின்ற பட்சத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. அதை நம்ம கொண்டு வந்து நம்ம நிலத்தில் வச்சு நம்மளோட பராமரிப்பு முறை எல்லாமே மாறும்ல. ஸோ அப்படின்றப்ப கலர் வேணால் சிகப்பு கலரில் வரும், ஆனால் மியாசகி அப்படின்றத கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது. அதே மாதிரி தாங்க இதுவும் பாருங்கள், இப்படி சிகப்பு கலராக மின்னுதா. அப்போ நம்ம இதையும் என்ன சொல்லலாம், மியாசகின்னு சொல்லலாம்ல. ஆனால் இது மியாசகி கிடையாது. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா யுவன் அப்படின்வாங்க, யுவன் மாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து எல்லா மாம்பழங்களை பொறுத்தவரையும் ஒரு ஒரிஜினல் வெரைட்டினே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணுறது தானே எல்லாமே ஒரிஜினல் வெரைட்டி. அப்படி பட்சத்தில் நம்ம ஊரில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும், மாம்பழத்தில் லிஸ்ட்டே கிடையாது, அவ்வளோ நீண்டுகிட்டே போகும். இது ஒரு கலப்பின மாங்காய் தான். எப்படின்னா இர்வின் அப்படின்னு சொல்லி ஒரு மாம்பழம் சொல்லுவாங்க, அதே நேரத்தில் வந்து ஜின்கி வாங்கின் அப்படின்னு சொல்லி ஒரு மாம்பழம் சொல்லுவாங்க. இது ரெண்டோட ஒட்டுக்கட்டி கொண்டு வருவாங்களே, அப்படி கொண்டு வந்தது தான் இந்த மாங்காய். இதோட தாயகம் பார்த்திங்கன்னா நம்ம தைவான் தாங்க. தைவான்லேருந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உருவாக்குனாங்க. இந்த மாம்பழத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அந்த இர்வின் அப்படின்னு சொல்கிற மாம்பழத்தில் வந்து அந்த கலர் அப்படியே ஒரு சூப்பராக இருக்கும், என்னென்னா ரெட் கலரில் இருக்கும், அந்த கலர் கொடுக்கும், அந்த ஷேப்பு கொடுக்கும். அதே நேரத்தில் அந்த ஜின்கி வாங்கின் அப்படின்ற வாசனை மாம்பழத்துக்கு ஒரு தனித்துவமான ஒரு வாசனை இருக்குங்க, அது கொடுக்கும். ரெண்டு கலந்த கலவை தான் இந்த மாம்பழம். இதை நம்ம வர்த்தக ரீதியாக யாராவது பயிர் பண்ணுறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுறாங்க. இப்போ ஜப்பானாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், தைவானாக இருக்கட்டும், இந்தோனேஷியா இந்த மாதிரி இடங்களில் நிறைய இடங்களில் வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் பண்ணுறாங்களான்னா கமர்ஷியலாக இல்லைனாலும் ஆங்காங்கே ஒரு செடிகள் வந்து வளர்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி நமக்கு ஒரு பழம் கிடச்சிருக்குன்னா அந்த பழம் தாங்க. இது எப்படி டேஸ்ட் இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இதை வளர்க்குறதுலாம் ரொம்ப எளிமையானதான். இப்போ நாளாக எப்படின்னா நம்ம மாடித்தோட்டத்திலே மாம்பழத்தை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்ல, இதுவும் அதே மாதிரி தாங்க. மாடித்தோட்டத்திலே நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். மாமரத்தை பொறுத்தவரை இப்போல்லாம் எல்லாமே குட்டை மரம். எப்படின்னா நம்ம கவாத்து பண்ணி காய்ப்புத்திரனை நிறையா கொடுத்துட்றது, அதே மாதிரி மரத்தை வந்து சிறுசாகவே வச்சுருக்குது, அந்த மாதிரி தான் இதுவும். இதுவும் கிட்டத்தட்ட 1.5 கிலோ பழம் வந்து அளவுக்கு வந்து என்ன பண்ணுனா அவங்களுக்கு காய்க்கும். இதுக்கு சீசன் இருக்குது, ஏன்னா சில மாம்பழத்துக்கு என்னென்னா வருஷம் ஃபுல்லாகவே காய்க்கும் அப்படின்னுவாங்க, அப்படி கிடையாதுங்க. இதுவும் வந்து மார்ச்சுக்கு அப்புறம் நம்ம ஜூன் வரைக்கும் பழங்களை வந்து கொடுக்கும். கிட்டத்தட்ட நல்லா வந்து மெயின்டைன் பண்ணி வளர்த்தோம் அப்படின்னா மரத்துக்கு 150 காய்கள் கூட பிடுங்கலாம் நிலத்தில் நட்டிருந்தோம் அப்படின்னா. இதே மாடித்தோட்டம் அப்படின்னா அளவாக தான் வந்து நம்ம இது பண்ண முடியும். அதே நேரத்தில் இதோட சுவை அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல இனிப்பு சுவை தான். இப்போ நம்ம ரொம்ப டேஸ்ட்டான மாம்பழம் அப்படின்னு சொல்லி நிறைய மாம்பழத்தை சொல்லிட முடியாது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். இது ஒரு நார்மலான டேஸ்ட் கொடுக்கறது. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை நறுக்கி எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் பார்க்கலாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கு. நல்ல கல்கண்டு மாதிரி இருக்குங்க, நல்ல இனிப்பாக இருக்கு, கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு, நல்ல ஸ்வீட்னஸ் வந்து நல்லாவே தெரியுது. உண்மையில நிறத்துக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா டிராகன் முட்டைன்னு வாங்க, இந்த கலருக்கு அந்த டிராகன் முட்டை மாதிரி அப்படியே ஒரு என்ன சொல்லலாம், திருப்பி நம்ம சாப்பிடலாம், ரிப்பீட்டடாக சாப்பிட தூணும் அப்படின்னு தோணும் சில பழங்களை மட்டும். அந்த மாதிரி இந்த பழம் பாருங்க, ரெண்டாவது நல்ல மென்று சாப்பிட அந்த எசன்ஸ் இறங்கும் இல்லை, வேற லெவலில் இருக்கு. கண்டிப்பாக இந்த மரமும் ஒரு மரமாக கண்டிப்பாக வாங்கி வளங்க, வளர்த்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ருசியை தனிங்க. ஓகே, இந்த நாட்டுக்கெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்றது நம்ம கிரீன்லேண்ட் நடிச்சிட்டு தான், நான் கீழே வந்து நம்பர்ஸ் கொடுக்குறேன், கண்டிப்பாக வேணும் அப்படின்றத வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம். நன்றி.